தரையிறக்கப்பட்ட விக்ரம் லேண்டரை மீண்டும் பறக்க வைத்த இஸ்ரோ. நிலவின் தரையிலிருந்து 40 சென்டிமீட்டர் அளவு உயரத்துக்கு மேல் எழுப்பப்பட்டது. பல்லடம் அருகே பாஜக நிர்வாகி உட்பட 4 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது. ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 4 பேர் வெட்டி கொல்லப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் சாலை மறியல். பல்லடம் அரசு மருத்துவமனை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பல்லடத்தில் பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 4 பேர் வெட்டி கொல்லப்பட்டதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்து சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சாராய வியாபாரிகள் பணம் சம்பாதிக்க இன்னும் எத்தனை பொதுமக்கள் உயிர் பலியாக வேண்டும் என கேட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். தினம் ஒரு கொலை என தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமே விசாரிக்க வேண்டும். சிறப்பு நீதிமன்றமா அமர்வு நீதிமன்றமா என்ற குழப்பம் நீடித்து வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கையும் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமே விசாரிக்க வேண்டும். சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வந்ததை ரத்து செய்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு உத்தரவு. மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆடியோ சீரிஸ் மூலம் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரை 10 எரிய வச்சிருக்கு. ஹரியானாவில் மூட்டிவிடப்பட்ட மதவெறி தீ இன்னைக்கு அப்பாவி மக்களோட உயிரையும் சொத்துக்களையும் காவு வாங்குது. இதுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கலன்னா இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது. கடந்த 9 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு எதையுமே செய்யாததால் மதவாதத்தை தூண்டி குளிர்காய நினைக்கிறது பாஜக. இந்தியாவின் அடிப்படை கட்டமைப்பு சிதைக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி சொன்னது போல உழவர்களோட வருமானமும் 2 மடங்கு ஆகல, ஏழை பாழைகளோட வாழ்க்கை தரமும் உயரல. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் மதவாதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. மக்களோட மத உணர்வுகளை தூண்டி அதுல குளிர்காய பாக்குறாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியாவை பற்றி பேசுவதை விடுத்து முதலில் தமிழகத்தை பற்றி பேச வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. கூலிப்படைகளுடைய தாக்கம் அதிகமாயிருச்சு, குடி கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, இதைத்தான் பேச வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் அரசு கவனத்தில் கொள்ளாமல் முதலமைச்சர் இங்கே உட்கார்ந்து பாட்காஸ்டில் இந்தியாவை பற்றி பேசுகிறார். எப்பவுமே நம்ம சொல்லுவோம், நம்முடைய உள்வீட்டு பிரச்சனையை பேசினா தான் உள்வீட்டு பிரச்சனையை தீரும். தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, கஞ்சா, வன்முறை, குடி, அருவாள் கலாச்சாரம், எத்தனை பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டை பற்றி முதலமைச்சர் முதல்ல பேசணும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் 2ம் கட்ட எண்மக்கள் பாத யாத்திரை தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் இன்று மாலை தொடங்குகிறார். அதிமுகவுக்கு வேறு வழி இல்லாததால் பாஜக எடுக்கும் முடிவுகளை எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு ஆதரவு அளித்தது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். அவர்களுக்கு வேறு வழி இல்லை, பாஜக எந்த முடிவு எடுத்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பது என்கிற நெருக்கடிக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள்.
பழனி முருகன் கோவிலுக்குள் இந்து அல்லாதவர்கள் நுழைய தடை என்ற பதாகையை மீண்டும் வைக்க உத்தரவிட்டதை எதிர்த்து அறநிலையத்துறை சார்பில் மனு தாக்கல். வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சனாதனத்தை ஒழிப்போம் என்ற உதயநிதியின் பேச்சு குறித்து ராகுல்காந்தி மௌனம் காப்பது ஏன் என பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் கேள்வி. அரசியலில் இந்தியா கூட்டணியினர் எந்த எல்லைக்கு செல்வார்கள் என்பதற்கு உதயநிதியின் பேச்சு உதாரணம் என்றும் காட்டம். சனாதனம் குறித்து தனிப்பட்ட முறையில் கருத்து தெரிவித்துள்ளார் உதயநிதி. அனைத்து கட்சிகளுக்கும் கருத்து சொல்ல சுதந்திரம் உண்டு என்றும் திட்டவட்டம். சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா கொரோனாவை ஒழிப்பது போல் ஒழிக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி பேசியதற்கு எதிர்ப்பு. டெல்லி தமிழ்நாடு இல்லம் முன்பு பாஜகவினர் போராட்டம். டெல்லியில் நடைபெற்ற இரண்டாவது கட்ட கடற்படை தளபதிகள் கூட்டம். பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் அஜய் பட், முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வரும் செப்டம்பர் 16 தேதி கூடுகிறது காங்கிரஸ் செயற்குழு. தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் 16 தேதி திமுக எம்பிக்கள் கூட்டம். செப்டம்பர் 18 தேதி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. கேரளா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் காலியாக உள்ள 7 சட்டசபை தொகுதிகளுக்கு நாளை இடைத்தேர்தல். வாக்கு எண்ணிக்கை செப்டம்பர் 8 தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இந்திய கிரிக்கெட் வீரர் பும்ரா சஞ்சனா தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அங்கத் ஜஸ்பிரீத் பும்ரா என பெயர் வைத்துள்ளதாக இன்ஸ்டாகிராமில் பதிவு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள தட்டாங்கோவில் வீர மணவாள சுவாமி கோவில் குடமுழுக்கு. குலதெய்வ கோவில் என்பதால் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் குடும்பத்துடன் வழிபாடு. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.